டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிவராஜ் யோகம். யோகத்தில் பல வகைகள் இருக்குது. இது சிவராஜ் யோகம், இது ஒரு வகை. தீட்சையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருகிட்ட தேய்ச்சி வாங்கிக்கிற போது நாலு வகையான தேய்ச்சி இருக்குது. ஒன்று வந்து மந்திர தீட்சை, நான் மந்திரத்தை சொல்லி நம்மளை ஜாபம் பண்ண சொல்கிற குரு காதல் மந்திரத்தை சொல்லி ஜாபம் சொல்கிறார். ரெண்டாவது வந்து ஸ்பரிசு தீட்சை, கையில் தொட்டு காட்டுறது. இப்போ தெரியும் மாதிரி சில காரங்களாம் அவங்க குண்டலினியாக இது பண்ணுறாங்க. குண்டலினியை வந்து மூலாரத்துலேருந்து மேலே கையில் தொட்டு கொண்டு வந்து இங்கே சிலுவனையில் விடுவாங்க. அது வந்து ஸ்பரிசு தீட்சை. மூணாவது வந்து நயன தேய்ச்சை. நயனம்னா கண்கள், கண்கள் வழியாக தேய்ச்சி கொடுக்கறது, அது நயன தேய்ச்சை. நாலாவது வந்து மானசீக தேய்ச்சை. குரு ஒருவருக்கு இருப்பாங்க, சிஷியர் ஒருவருக்கும் பார்க்காம தேய்ச்சி கொடுத்துருவாங்க. வல்லருக்கெல்லாம் அது மாதிரி தான் கிடச்சிது. அது மாதிரி தேய்ச்சியில் நாலு வகைகள் இருக்குது. நாம் பார்க்க போகிறது சிவராஜா வந்து மூணாவது வகை நயன தேய்ச்சை. இந்த நம்ம நயன தேய்ச்சி தான் வந்து நம்ம சித்தர்கள், அப்புறம் நிறைய நாயன்மார்கள், அப்புறம் நாயன்மார்கள் நால்வர், அப்புறம் சுந்தர திருநாள் எல்லாமே நம்ம இதை பற்றி தான் பேசுகிறாங்க. சித்தர் எல்லா சித்தர்களுமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தின முறை வல்லருக்கு வல்லர் இதை பண்ணார், அதாவது ஜோதிமார்க்கு சொல்கிறது. இதுதான் நம்ம சிவராஜ் யோகம். ஏன் இதுக்கு பேர்? இதுக்கு வந்து பார்வையிலே தேய்ச்சி கொடுக்குறது. இரவு தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா காலையில் வந்து வெளியே ஜோதி வெளியே பார்க்கலாம். அப்புறம் அதை தொடச்சி தியானம் பண்ணணும். இது பேர் சிவராஜ் யோகம். மற்ற யோகத்தில் அம்மா கிடையாது. மற்ற யோகங்கள் எல்லாமே கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க, இது கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது. எல்லா இதுலேயுமே ரொம்ப வித்தியாசமானதுங்க. அதிக நேரம் பண்ணணும், மற்றெல்லாம் மணிக்கணக்கில் பண்ணணும். அதை அவ்வளோ நேரம் தேவையில்லை. சும்மா காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம், சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம், அதே அதிகம். அதுக்கு மேலே பண்ணுற போது நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிருங்க, ஹீட்டாயிரும், ரொம்ப கண்ணால் எரிச்சு பிடிச்சிரும், ஆசனம் எல்லாம் எரிய. அது மாதிரி வந்து இதுக்கு வந்து அந்த பவர் அதிகம். அதனால் வந்து நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க, மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு மற்ற யோகத்தோட இது ரொம்ப சிறந்தது. சும்மா காலைஞ்சால கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் போயிட்டு போனால் போதும், இது ஒன்றும் பெரிய பத்தியமெல்லாம் கிடையாது, எப்பவும் போல் இருந்துக்கலாம். அது மாதிரி இந்த யோகம் வந்து சிவராஜ் யோகம். இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முகத்தில் தேஜஸ் வரும், முகம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும். அவங்களது பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது ஆக்கப்பூர்வமான சக்தி அதிகமாயிரும். அவங்க சொல்கிறது நடக்கும், செய்கிறது நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இந்த யோகத்தை வந்து தொடர்ச்சியாக இது பண்ணணும். தொடர்ச்சியாக நம்ம இது பண்ணுற போது நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும், மனசு அமைதியாகும், நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆழ்ந்த தூக்கம்னா எல்லோரும் தூக்கம் அடிச்சு போட்டு மாதிரி தூக்கம் அடைஞ்சிட்டு வந்தால் அது தூக்கம் அல்ல. ஆழ்ந்த தூக்கம்னா அறிதியல்னு சொல்லுவாங்க. தூங்கின மாதிரி இருக்கணும், தூங்காத மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கிற போதே சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் அறிதியல்னு சொல்கிறது, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்னு சொல்கிறது, அறிதியல்னு சொல்கிறது அதுதான். அந்த இது நிலை அடையணும் அப்படின்னா நம்ம தியானத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். இதில் வந்து செய்கிறது வந்து மற்ற இதெல்லாம் வந்து நம்ம சில இது இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய இதெல்லாம் சாமிகளாம் வந்து கார்பரேட் சாமிகளாம் நிறையா இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை நிறைய விளம்பரப்படுத்தி ஒரு கம்பெனி மாதிரி எல்லா பக்கம் பரப்புகிறாங்க. அவங்கள குறை சொல்கிறதுக்குல்ல, அவங்க நல்லா தான் செய்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் வந்து அவங்க யோகாசனம், மூச்சு பயிற்சிகள், பிராணயாமம், அப்புறம் தியானம் வரிசையாக கொண்டு போகிறாங்க. நம்ம பாமர ஜனங்களுக்கு அது கரெக்டு, சரியான வழி அது தான். ஒன்றா ஒன்றா படிப்படியாக மேலே கொண்டு போகிறாங்க. ரொம்ப ஆன்மீகதாக உள்ளவங்களுக்கு தேய்ச்சி கொடுக்குறாங்க, அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா செய்கிறாங்க. எல்லா பக்கம் அந்த இது கான்செப்டை பரப்புகிறாங்க. வேத்திரி மகரிஷி, ஜக்கி வாசு, ஓலங்கலை, இவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நல்லா செய்கிறாங்க. ஆனால் நம்ம மாதிரி இது சித்தரல தேய்ச்சியில் வந்து கூட்டத்துக்கு வேலை இல்லைங்க. வாரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்த்து தான் தேய்ச்சி கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஏன்னா கையில் தொடாமையே வந்து அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய நயனங்களை வழியாக உள்ள நுழைஞ்சு அந்த சக்கரங்களையெல்லாம் திறக்கணும். அப்போ குருவுக்கு பவர் அதிகம் வேணும், எல்லோரும் குருவாக முடியாது. அதே மாதிரி சிஷ்யனும் தகுதியுடைய சிஷியனாக இருக்கணும். தகுதியெல்லாம் சிஷியனை கொடுத்தோம்னா அவனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அதனால் இந்த தீட்சை வந்து ரொம்ப அபூர்வமான தீட்சை, எங்கேயுமே கிடையாது. ரொம்ப குறிப்பிட்டால்தான் இருக்குது, அதையும் இல்லை. இப்போ நயன தேய்ச்சியை தவிர மற்ற தேய்ச்சியெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பரிசீச்சை மந்திர தேய்ச்சி அது மாமூலாக எல்லா பக்கம் இது பண்ணுறாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து மானசீக தேய்ச்சி வந்து அபூர்வத்திலேயே அபூர்வம், ரொம்ப ரொம்ப அபூர்வம்.
மாறாக இருக்குங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத ஆதிகுரு ஆதிகுரு வந்து இந்த நயன் தேசிய ஆதிகுரு வந்து காப்பு சொல்கிறாங்கன்னு செத்தார். காப்பு சொல்கிற யார்? காப்பு சொல்கிற வந்து கைலாயத்தில் போய் கூடவே இருந்து இது அங்கே காக்கா ரூபம் எடுத்து காக்கை மாற அங்கே 5000 வருஷம் இருந்தார். நம்ம வரலாறு படிக்கிறோம் அங்கேயே மேலே இருக்கார் அப்படின்னு கைலாயத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேசியம் எப்படி வந்தது, இந்த யோகம் யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னா சிவன் வந்து பார்வதிக்கு தேய்ச்சி கொடுக்குறார். பார்வதி வந்து நந்தி தேவரை கொடுக்குறாங்க. நந்தி தேவரை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? நம்ம காப்பு சொல்றதுக்கு தேய்ச்சி கொடுக்குறாங்க. காப்பு சொல்கிற வந்து இது பெரிய இதாகிறார், பெரிய சித்திரையாகிறார். அதுதான் வந்து சித்திரப்பாடல் சொல்லுவாங்க, காகப்பு சுண்டர் ஞானம் அதை அறிவது பிரம்மாண்டம் அப்படிம்பாங்க. அந்த அவ்வளோ அந்த ஞானம் வந்து ரொம்ப பெரிய ஞானம். அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் எங்களுடைய இப்போ பரம குரு குருநாதர் எல்லாமே. என்னுடைய பரம குரு வந்து ரத்ன சோதரி சுவாமிகள் அப்படின்ட்டு சிவகங்கை மாவட்டத்தில் ஏரியூரில் அங்கே பிறந்தவர். அங்கே அவனுடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது ஏரியூரில். அவங்க வந்து தான் என்னுடைய குருநார் கொடுத்தார். என்னுடைய குருநார் வந்து புதுக்கோட்டைங்க, சாமி ஜீவானந்த சுவாமிகள் அப்படின்ட்டு புதுக்கோட்டை கொடுத்தாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற போது 1972 தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற போது கடைசியோட முடிக்க அப்போ தான் எனக்கு குருநார் பேச்சு கிடச்சிது 1972. அப்புறம் அதுக்கப்புறம் நான் 93 நான் என்னுடைய சிலர்களும் தேய்ச்சி கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து வாலடி வாழையாக வரணும் வல்லர் சொல்லுவார். ஒரு குருகிட்டருந்து அடுத்த சிஷியம், சிஷியன்லேருந்து அடுத்த சிஷியம் இப்படியே தொடர்ச்சியாக வரணும். அப்போ தான் இது வளரும். சும்மா ஏட்டு சுரக்கா மாதிரி சும்மா சொல்லி கொடுக்க முடியாதுங்க. இதை வந்து அந்த எனர்ஜி இல்லாமல் தீட்சை கொடுக்க முடியாது. அது வாலடி வாழையாக வரணும் பாரு. இதில் என்னாச்சு அப்படின்னா வல்லாருடைய இதில் வந்து அவருடைய மகான் வந்து என்ன அவருடைய இது வந்து சிஷியரில் வந்து வேளாண் மொழியார்னு சிஷியர் இருந்தாருங்க. அவர் வந்து அந்த முக்தி நிலைய அந்த இது குரு ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடங்கிட்டார். அதனால் வந்து இது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து வல்லாடுறதில் பக்தி மரத்துக்கு போயிட்டாங்க. யோக மரத்து விட்டு பக்தி மரத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இதை பண்ணுறாங்க. வல்லாருடைய அருள் ஆற்றுறதுனால அந்த போகிறவங்க ஜீவாரணி ஒழுக்கம் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுற போது ஜீவ ஒழுக்கம் இதெல்லாம் பண்ணுற போது அவங்களுக்கு நல்லா முன்னேற்றம் அடைகிறாங்க. அதனால் இந்த யோகத்தை வந்து நம்ம வந்து எல்லோரும் கற்றுக்க முடியாதுங்க. அது ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, விட்டகுறை தொட்டகுறை உள்ளவங்க அவங்களுக்கு பிராப்தம் இருக்கணும். இது கற்றுக்கொள்ளக்கூடிய பிராப்தம் இருந்தது அப்படின்னா, சிவனுடைய அருள் இருந்தது அப்படின்னா, பார்வையுடைய அருள் இருந்தது அப்படின்னா இதை கற்றுக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம்னு சொல்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னுடைய குருநாரை பற்றி, பரம குருநாரை பற்றி, காப்பு சொல்கிற பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.